வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், பட்டாணி வந்து ஒரு அரை கிலோ வந்து ஊற வச்சுருக்கேன். இது பாருங்கள், வெள்ளைக்கலர் பட்டாணி, நல்லா காஞ்ச பட்டாணி. ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்டா. பட்டாணி வந்து அரை கிலோ, தேங்காய் வந்து ஒரு அரை முடியை இப்படி இந்த வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். மாங்காய் வந்து ஒரு மாங்காவில் பாதி வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட் வந்து சின்ன கேரட் தான் திருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், பீன்ஸ் வந்து ஒரு 4 பீன்ஸ் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. பாருங்கள், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலுக்கு வந்து தேங்காவும் மாங்காய் மட்டும்தான் போடுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்ட்டு கேரட்டும் பீன்ஸும் அதோட சேர்த்து போட்டுக்கலான்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டலுக்கு நம்ம வந்து இந்த பட்டாணியை வந்து குக்கரில் போட்டுடலாம். நல்லா தண்ணியை வடிச்சுட்டு போட்டுருங்க. ஊற வச்சிங்கன்னா அந்த தண்ணியை கீழே வடிச்சுருங்க. 2-3 முறை கழுவிடுங்க அந்த பட்டாணியை. அதுக்கப்புறமா இருக்கிற தண்ணியை வடிச்சுருங்க. பாருங்கள், 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்படி மேலே இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா போதும், இது வந்து கரெக்டாக வெந்துடும். இப்போ உப்பு வந்து நம்ம இதில் போட்டுருவோம். பாருங்கள், இதில் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம உப்பு போட்டு எண்ணெய் போட்டாச்சு. இந்த பீன்ஸ் மட்டும் இதில் போட்டுடலாம். இது வந்து இந்த பீன்ஸும் கேரட்டும் வந்து நான் டேஸ்ட்டுக்காக போடுறது. அங்கே கடையில் வந்து பீச்சில் விற்கிற மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் வந்து வெறும் மாங்காவும் தேங்காவும் மட்டும்தான் போடுவாங்க, வெங்காயம் மட்டும்தான் போடுவாங்க. நான் இந்த டேஸ்ட்டுக்காக இதை போடுறேன். கரெக்டாக வந்து ஒரு 5 சவுண்டு வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 5-6 சவுண்டு வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. தண்ணி வந்து நம்ம இருத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, வச்சு தண்ணி வடிச்சிடலாம். இப்போ நம்ம கடாய் வச்சு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை இங்கே வச்சிடலாம். நம்ம இந்த பாத்திரத்தில் இதை கொட்டிப்போம். இப்போ பாருங்கள், மாங்காய் மேலே போட்டுடலாம். இப்படி கொஞ்சமாக இப்படி ஓரத்தில் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம், தேங்காய், இந்த மாங்காய். பாருங்கள், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட பேச்சுலர் சமையல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.